ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பை போட்டிகளில் இருந்து இந்திய அணியின் துவக்க வீரரான சிகர் தவான் தற்போது காயம் காரணமாக வெளியேற போறாரு. அவர் வெளியேற காரணத்தினால தற்போது இந்திய அணி எந்த ஒரு பவர் பேர் கொண்ட அணியோட விளையாடுவாங்க அப்படின்றதுல பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில சிகர் தவான் 117 ரன்களை அடிச்சு ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. பொதுவாக ஐசிசி டோர்னமெண்ட்னாலே செம்மையான ஃபார்ம்ல இருக்க சிகர் தவான் இந்திய அணிக்கு இந்த உலகக்கோப்பையில ஒரு மிகப்பெரும் வீரராக பார்க்கப்பட்டார். ஆனா தற்போது கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால தற்போது உலகக்கோப்பை தொடர்லிருந்து விலகும் நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் துவக்க வீரராக இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா 4th கால வீரராக KL ராகுல் களம் இறக்கப்பட்டாங்க. அதனால அணியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சூப்பரா டீம் செட் ஆயிருந்துச்சு. ஆனா தற்போது தவான் வெளியேற காரணத்தினால KL ராகுல் தற்போது ஓபனிங் வீரராக களமிறங்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகியிருக்கு. அதே போல தவானுக்கு மாற்ற வீரரா ஷேயஸ் ஐயர் அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்டி, இவங்க இரண்டு பேத்துல யாராவது ஒருத்தரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு இந்திய தேர்வு குழு வந்து முடிவெடுத்திருக்காங்க. அப்படி அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா 4th கால வீரரா ஷேயஸ் ஐயரா ரிஷப் பண்டா அப்படி இல்லைனா தோனியை இறக்கலாமா இல்லைனா விஜய் சங்கரே 4th கால வீரரா களமிறக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி இல்லைனா ரிஷப் பண்டி இவங்களை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இரண்டு பேத்துல ஒரு வீரரை ஓபனிங் வீரராக களமிறக்கிட்டு KL ராகுல 4th கால வீரராக களமிறக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த உலகக்கோப்பைக்காக 4th கால வீரராக தேர்வு செய்யப்பட்ட விஜய்சங்கர் தற்போது போதிய ஃபார்ம் இல்லாத காரணத்தினால அவருக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த உலகக்கோப்பையை வெல்லக்கூடிய முக்கியமான அணியில இந்தியாவும் இருந்துச்சு. ஆனா தற்போது தவான் காயம் காரணமா வெளியிருக்கிற காரணத்தினால இந்திய அணிக்கு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது விளையாடக்கூடிய 11 பேர்களை செலக்ட் பண்றதுல இந்திய அணியின் தேர்வு குழுவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது தவான் வெளியிருக்கிற காரணத்தினால அவருக்கு பதிலாக எந்த வீரரை எந்த இடத்துல களமிறக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.